எல்லாருமே ஹாப்பியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இட்ஸ் கோயிங் டு பி எ பஸ் ரிவ்யூ கைஸ். ஆம்னி பஸ் டிராவல் ரிவ்யூவா தான் இருக்க போதுங்க. எனக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலான பஸ்ங்க. ஏன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் கிளைடர்ஸ் டிராவல் பண்ண போறாங்க. ஆமாங்க, பாரத் பென்ஸ் கிளைடர்ஸ்ங்க, PA6ங்க. பஸ் பாத்தீங்கன்னா புது பஸ்ங்க. என்ன டிராவல்ஸ் பாத்தீங்கன்னா சிவகுமரன் டிராவல்ஸ் தான் இன்னைக்கு நம்ம டிராவல் பண்ண போறாங்க. ஏன்னா இவ்வளவு வெளிச்சமா இருக்கேன்னு பாக்குறீங்களா? பஸ்ல ஹெட்லைட் தாங்க, அந்த வெளிச்சத்துல நான் பேசிட்டு இருக்கேன். சூப்பரா இருக்குங்க பஸ் பாத்தீங்கன்னா. பஸ்ல இன்ஜினியர் எல்லாம் வேற மாதிரி இருக்குங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் கிளைடர்ஸ் டிராவல் பண்றேன்னா எல்லாமே பாக்கலாம். உங்க பேர் என்ன? என் பேர் பிரபு. எத்தனை வருஷமா டிரைவிங் சர்வீஸ்ல இருக்கீங்க? 18 வருஷம் பிரபு. இது ஆம்னி பஸ் ஃபீல்ட்லனா? ஆம்னி பஸ் ஃபீல்ட்ல ஒரு 8 வருஷம். இந்த இதில இருந்து ஆரம்பத்துல இருந்து இருக்கீங்க? ஸ்டார்டிங். ஆ ஓகே. பஸ்ஸர் போர்டிங் பாயிண்ட் எங்க இருந்து ஆரம்பிக்குது? ஸ்டார்டிங் சரவணம்பட்டியில இருந்து. சரவணம்பட்டியில இருந்து காந்திபுரம். வர பேசஞ்சர் கிட்ட சொல்ல விரும்பறீங்களா? அண்ணா போர்டிங் டைம்ல இருந்து ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். அட்வான்ஸா ஒரு 5 நிமிஷம் அசோக் லேலண்ட் பெஸ்டா பாரத் பென்ஸ் பெஸ்டா? பாரத் பென்ஸ் முன்னாடி மேலும் வளர வாழ்த்துக்கள். தான் கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்குள்ளே என்ட்ரி ஆயாச்சுங்க. பஸ்ஸோட இன்டீரியர் பாருங்களேன், சூப்பராக இருக்குங்க. கிளைடர்ஸ் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ராவல் பண்ணுறேன் கிளைடர்ஸில். செம்மையாக இருக்குங்க, சூப்பராக இருக்கு கைஸ். பஸ்ஸோட அமெண்டிஸ் எல்லாம் பார்க்கலாம். பிளாங்கெட் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குங்க. நல்லா செம்ம திக்காக இருக்கு, நல்லா நீட்டாக சூப்பராக இருக்குங்க. பிளாங்கெட் பார்த்தீங்கன்னா பில்லோ கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. நல்லா சாஃப்டாக இருக்குங்க பில்லோ பார்த்தீங்கன்னா. எலிவேட டைப்லையும் நமக்கு பில்லோ கொடுத்துருக்காங்க, செப்பரேட்டாகவும் பில்லோ கொடுத்துருக்காங்க. கம்ஃபர்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும், சொல்லவே தேவையில்லை. நம்ம டிப்பிக்கல் எம்ஜியில் பார்க்குற மாதிரி பேக் ரெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளக் டைப் ப்ளஸ் யூஎஸ்பி டைப்பில் சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. அட்ஜஸ்டபிள் டைப்பில் ஏசி வெண்டு கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரீடிங் லைட் ப்ராப்பராக இருக்காதுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா லக்கேஜ் ஹோல்டர் இருக்குங்க, அப்புறம் வாட்டர் பாட்டில் ஹோல்டரும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் டைப்பில் ஏசி வெண்டு கொடுத்துருக்காங்க. பெட் ஸ்பிரெட் பாருங்கள், நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. டபுள் பெர்த்தில் பார்த்தீங்கன்னா நடுவில் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இங்கே ஒரு ஆள் புக் பண்ணிட்டு அங்கே வேறு ஒரு ஆள் புக் பண்ணால் நடுவில் வந்து நமக்கு ப்ரைவசிக்காக பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. தேங்க்ஸ் ப்ரோ. கைஸ் நமக்கு ஃபைனலாக வாட்டர் பாட்டில் கொடுக்குறாங்க, ப்ளஸ் ஃப்ரூட்டி தராங்க.
கைஸ் இங்கே பேனிக் பட்டன் கொடுத்துருக்காங்க, எஸ்ஓஎஸ் எமர்ஜென்சிலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கைஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம பாரத் பென்ஸ் கிளைடர் பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் லோயர் பர்த் புக் பண்ணீங்கன்னு வைங்களேன், அந்த ஸ்க்ரீன் சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குங்க. இப்போ வர BS6 மாடலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கவலையே இல்லைங்க, ஜாலியாக நீங்கள் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு வரலாம். கைஸ் அப்படியே கார் மாதிரி ஓட்டிட்டு போகலாம் போலங்க, டேஷ்போர்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க, குரூஸ் கண்ட்ரோல்லாம் இருக்காங்க. நம்ம பர்த் U7ங்க. தயவுசெய்து தங்கள் காலணிகளை கீழே விடவும். ஃபேர் பார்த்தீங்கன்னா எனக்கு 750 ருபீஸ் ஆச்சுங்க வீக் டேயில். அதே வண்டியோ, இதே மாடலு, அதே கிளைடர்ஸ். கைஸ் நம்ம பஸ் பாடி கட்டி எடுக்கும் போது இந்த பஸ் பாத்தீங்கன்னா டெலிவரிக்கு ரெடியா இருந்துச்சாம். கைஸ் பஸ்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் போட்டதுக்காண்டி பார்த்தீங்கன்னா சங்கிரி கிட்ட நிப்பாடிருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் போகிறவங்களாம் போயிட்டு வந்திருக்கான் பான்ட்டாங்க. ஜேர்னி பார்த்தீங்கன்னா சூப்பராக போயிட்டுருக்குங்க. பாரத் பென்ஸ் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா சொல்லவே தேவையில்லைங்க, செம்மையாக இருக்குது வண்டி சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா. அதில் இன்னொன்று டிரைவர் நான் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துருக்காங்களாம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜேபி கனெக்டில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு சென்னை மெசில்ஸ் பென்ஸில் பண்ணியிருப்பாங்க மல்டிஎக்ஸல் வண்டி. அதே அந்த ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா பாரத் பென்ஸ் ரெண்டு வண்டி ஓடிட்டு இருந்துச்சு. அந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா அண்ணன் இருந்திருக்காங்க, நம்ம வீடியோ நான் பார்த்துருக்கேன்னாங்க. ரொம்ப சந்தோஷங்க, ஏன்னா இந்த மாதிரி வார்த்தை கேட்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. வாங்க ஜேர்னி கண்டினியூ பண்ணுவோம். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உளுந்திருப்பேட்டைக்கு ஒரு டீ பிரேக்கிங் பாட்டு வாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க ஜேர்னி கண்டினியூ பண்ணுவோம். கைஸ் இந்த பஸ்ஸை பற்றி தான் அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், ஜேபி கனெக்ட்டுங்க, கரெக்டாக பார்த்துனோம். கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சென்னை கோயம்பேடுக்கு ரீச் ஆயாச்சுங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 6:30 ரீச் ஆயாச்சுங்க. இப்போ நான் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கோயம்பேடு இல்லைங்க, ஆம்னி பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்கேன், ஏன்னா ஒரு சில கிளிப்ஸ் எடுக்க வேண்டியது இருந்துச்சு. ஓகேஸ் ஓவரால் ஜேர்னி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க. பஸ்ஸு பார்த்தீங்கன்னா புது பஸ்ஸு, பாரத் பென்ஸு, இன்டீரியர் எக்ஸ்டீரியர்லாம் வேறு லெவலாக இருந்துச்சுங்க. வண்டி சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு. ஓகேஸ் நீங்கள் கோயம்புத்தூர் சென்னை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்கு பார்த்தீங்கன்னா மிங்க் கார்டு கொடுத்துடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணிருங்க, இன்ஸ்டாகிராம் நீங்கள் கொடுத்துருக்காங்க ஃபாலோ பண்ணிருங்க. அடுத்து ஒரு சூப்பரான விலாகல் சந்திப்போம் மக்களே.